வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் வென் த ட்ரீஸ் வாக்குடு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டர்மில் வென் த ட்ரீஸ் வாக்குடு அப்படிங்கிற ப்ரோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்டில் பார்த்தீங்கனாலும் இருக்கும் இந்த வீடியோவில் இந்த ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் ஒனில் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள் வென் did த கார்டன் பிகம் அ ஹாப்பி place ஃபார் த ஆதர் அதாவது ஆதர்க்கு ஆத்தர் அப்படிங்கிறவர் ரைட்டர் அந்த ஆத்தருக்கு கார்டன் எப்போ வந்து ஹாப்பி பிளேஸாக மாறும் எப்போ ஹாப்பி place இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வென் த author's grandfather joined him ஹிம் த கார்டன் a அ ஹாப்பி அதாவது எப்போ அவருக்கு ஹாப்பி place இருக்குன்னா எப்போல்லாம் அவரோட கிராண்ட் ஃபாதர் தாத்தா வந்து அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரோ அவர் இருக்கும்போது அந்த கார்டன் அவருக்கு ஹாப்பி பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டூ ரீசன்ஸ் த ஆதர் கிவ்ஸ் ஃபார் த பிளான்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் அதாவது தாத்தாவை நோக்கி அந்த பிளான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் என்ன அப்படின்னு ஆதர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் லைக் அண்ட் வந்த் ஆர் த டூ ரீசன்ஸ் த ஆதர் கிவ்ஸ் ஃபார் த பிளான்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் லைட் அண்ட் வாம்த் அதாவது அதோட வாம்த் இந்த ரெண்டும் தான் அந்த பிளான்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கான ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு ஆதர் சொல்கிறார் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வை டஸ் த ரைட்டர் திங்க் த பீப்புள் ட்ரீ இஸ் அ கிரேட் ஷோ ஆஃப் ஏன் வந்து ஆத்தர் நினைக்கிறார் அந்த பீப்புள் ட்ரீ அரசமரம் வந்து ஒரு கிரேட் ஷோ ஆஃபாக இருக்குது ரொம்ப பகட்டாக இருக்கு இல்லையா பார்க்க பிடிக்குது ரொம்ப ஷோ ஆஃபாக இருக்குது எதனாலன்னு கேட்டிருக்காங்க ஈவன் வென் தெர் இஸ் நோ பிரீஸ் த லீவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ட்ரீ ஸ்பின் லைக் டாப்ஸ் டு அட்ராக்ட் அவர் அட்டென்ஷன் அண்ட் இன்வைட் அஸ் இன்டு த ஷேட் ஸோ த ரைட்டர் திங்க் தட் த பீப்புள் ட்ரீ இஸ் அ கிரேட் ஷோ ஆஃப் அதாவது பிரீஸ் இல்லாதப்போ கூட காற்று வீசாதப்போ கூட அந்த பீப்பிள் ட்ரீயோட லீவ்ஸ் இலைகளெல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்பின் அதாவது இருக்கும் எப்படி டாப்ஸ் மாதிரி டாப்ஸ்னால் பம்பரம் பம்பரம் எப்படி சுத்தோம் இல்லையா அது மாதிரி இந்த இலைகளும் அப்படியே சுழண்டு சுழண்டு அசைஞ்சு நம்மளோட அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணும் நம்மளோட கவனத்தை ஏற்கும் நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ரைட்டர் வந்து பீப்பிள் ட்ரீ வந்து கிரேட் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2, அதில் இருக்கக்கூடிய டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் அதில் கொஸ்டின் பார்க்கலாம் why do we need trees? list ஃபோர் reasons that grandfather gives why do we need trees? நமக்கு எதுக்காக ட்ரீஸ் தேவைப்படுது அதை grandfather வந்து வந்து ரீசன்ஸ் சொல்லியிருக்கார் எதுக்காகலாம் ட்ரீஸ் வேணும் அப்படின்னு ஆத்தருக்கு சொல்லும்போது அவரோட கிராண்ட் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணார் இந்தந்த ரீசனுக்காக நம்ம ட்ரீஸ் நடணும் அப்படின்னு என்ன ரீசன்லாம் கொடுத்தார் ஜஸ்ட் ஃபோர் ரீசன் தான் கேட்டிருக்காங்க பட் நான் இங்கே சிக்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எனி ஃபோர் எழுதிக்கலாம் டு கீப் த டெசர்ட் அவே டு அட்ராக்ட் ரெயின் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஃபார் டிம்பர் டு ப்ரிவெண்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்டு அவே ஃபார் சீட் கூட சொல்லலாம் ஃபார் லீஸ் அண்ட் சீட் அதுவும் இருக்குது எதனாலேயெல்லாம் ட்ரீஸ் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா ஒரு ஃபாரஸ்ட் வேணும் மரங்கள் டெசர்ட்டாகவே விரட்டி அடிக்கிறதுக்கு ட்ரை இல்லாமல் வறட்சியை விரட்டி அடிக்கிறதுக்காக மழையை கொண்டு வரவருக்காக அப்புறம் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் கிடைக்கிது அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அதுக்கு ஷெல்டர் தென் டிம்பர் கிடைக்குது அதுக்கப்புறம் ரிவர் பேங்க் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படியே மண்ணரிப்பை தடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்தந்த ரீசனுக்காகலாம் நமக்கு ட்ரீஸ் தேவைப்படுது சீட் கிடைக்கும் அப்புறம் லீஸ் இலைகள் கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒய் டிட் த ஆத்தர் ஹெல்ப் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் பிளான் ட்ரீஸ் ஏன் வந்து ஆத்தர் அவரோட கிராண்ட் ஃபாதருக்கு ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க த தாட் ஆஃப் அ வேர்ல்டு வித்தவுட் ட்ரீஸ் பிகேம் அ சாட் ஆஃப் நைட்மே டு த ஆத்தர் ஸோ ஹீ ஹெல்ப்டு ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் பிளான் ட்ரீஸ் அதாவது மரங்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆத்தர் நினைச்சி பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான நைட் மேர் மாதிரி இருந்துச்சு அதாவது ஒரு பயங்கர கனவாக இருந்துச்சு மரங்கள் இல்லாத உ இந்த உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான பயமுறுத்தக்கூடியதாக இருந்துச்சு அதனால தான் ஆத்தர் வந்து கிராண்ட் ஃபாதர் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார் ட்ரீஸ் எல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வாட் மேட் கிராண்ட் ஃபாதர் பிளான் சாப்லிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலேண்ட் ராக்கி ஐலேண்ட் போய் கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு சின்ன தீவு இருந்துச்சு இல்லையா பாறை தீவு அதுல போய் சாப்லிங்ஸ் எல்லாம் நட்டாங்க மரக்கன்றுகள்லாம் நட்டாங்க ஒரு கிராண்ட் ஃபாதர் எது வந்து அவரை வந்து அப்படி நடுறக்கு தூண்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க கிராண்ட் ஃபாதர் எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ க்ரோயிங் ஆன் த ராக்கி ஐலேண்ட் திஸ் மேட் ஹிம் பிளான்ட் சாப்லிங்ஸ் ஆன் த ராக்கி ஐலேண்ட் அதாவது கிராண்ட் ஃபாதர் வந்து பார்க்கறாரு ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ மாமரம் அது வந்து அந்த ராக்கி ஐலாண்ட்ல கூட வளர்ந்து வரத பார்க்குறார் அதை பார்க்கும்போது ஒரு சின்ன மேங்கோ ட்ரீயால் வளர முடியுது அதில் இங்கே சர்வை பண்ண முடியுது ராக்கி ஐலாண்டில்னா அப்போ மற்ற ட்ரீஸ் நம்ம நட்டாலும் இங்கே வரும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு இதை அப்புறமா தான் அவர் வந்து அங்கே சாப்லிங்ஸ் எல்லாம் ராக்கி ஐலாண்டில் நட ஆரம்பிக்கிறார் ஓகே நெக்ஸ்ட்டு செக்ஷன் த்ரீயில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் அந்த வீட்டில் மரங்கள் எல்லாம் வளர்ந்துச்சு அப்படியே செவத்தியெல்லாம் தொலைச்சிட்டு போச்சு கூறையெல்லாம் தொலைச்சிட்டு போச்சு அப்படின்னுலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அது வந்து அதை பார்க்கும்போது கிராண்ட்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது ஷீ ஃபெல்ட் ஆங்க்ரி கோபப்பட்டாங்க இல்லையா இங்கே வந்து இப்படியெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மதர் ஃபெல்ட் தட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ் மேட் இட் லுக் லைக் அ ரூஃப் ப்ராட் டவுன் பை ஜங்கிள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ரூஃப்லெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் அங்கே வளரத பார்க்கும்போது அவங்க ஹவுஸில் செவத்தில் தொலைச்சிட்டலாம் வளரத பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அப்படியே ரூஃபே ஜங்கிலேயே கொண்டு வந்து ரூஃபாக கொண்டு வந்து வச்சுருக்கிற மாதிரி காட்டையே காடு காடே வந்து இவங்களுக்கு ரூஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஒய் டிட் த ஆத்தர் லீவ் டவுன் ஆத்தர் வந்து ஏன் அந்த டவுனை விட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க த ஆத்தர் லிஃப்ட் த டவுன் due to the second world war, second world war ஸ்டார்ட் ஆனதுனால அவர் டவுனை விட்டு கிளம்பிட்டார் How did grandfather's dream come true? ட்ரூ question எப்படி தாத்தாவோட கனவு வந்து நனவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக கிராண்ட் ஃபாதருக்கு என்ன ட்ரீம் இருந்துச்சு ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கணுங்கிற ட்ரீம் இருந்துச்சு நிறைய ட்ரீஸ் நட்டு ஃபாரஸ்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த ராக்கி ஐலாண்ட்ல அவரோட கனவு எப்படி நினைவாச்சு த ட்ரீஸ் விச் ஹீ ஹேட் பிளான்ட் லாங் ஏ கோ இன் த ராக்கி ஐலாண்ட் ஹேட் மல்டிப்ளை த ஐலாண்ட் பிகேம் அ ஸ்மால் கிரீன் பேரடைஸ் தாத்தா எப்படி ட்ரீம் வச்சுருந்தாரோ அதே மாதிரி ஒரு அழகான ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் பசுமையான ஒரு சொர்க்கலோகம் உருவாச்சு எப்படி அவர் பல வருஷங்களுக்கு முன்னால் அவர் நட்டு வச்ச சாப்ளிங்ஸ் ம மரக்கன்றுகள்லாம் நட்டு வச்சாங்க இல்லையா அது எல்லாம் அந்த ராக்கி ஐலாண்டில் நட்டு வச்சது மல்டிப்ளையட் ஆகிடுச்சு அது அப்படியே பல்கி பெருகி அது ஒரு க்ரீன் பேரடைஸாக உருவாக்கிடுச்சு ஒரு சின்ன சொர்க்கலோகம் மாதிரி பசுமையான காடை மாற்றிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் describe what the author saw when he went back to the island ஆத்தர் வந்து திரும்பவும் அந்த ஐலாண்டுக்கு வரும்போது அவர் என்ன பார்த்தார் திரும்ப went BACK திரும்ப பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஐலாண்டுக்கு author வரார் அப்போ அவர் இங்கே அவரை என்னெல்லாம் பார்த்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வென் த ஆத்தர் went பேக் to த ஐலேண்ட் இட் வாஸ் லைக் அ ஸ்மால் green பேரடைஸ் author வந்து அந்த ஐலாண்டுக்கு திரும்பி வரும்போது அது பார்க்குறக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன பாரடைஸ் மாதிரி ஒரு க்ரீன் பாரடைஸ் பசுமையான சொர்குலோகம் மாதிரி இருந்துச்சு ஹீ சா ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம் ஸ்க்ரீல்ஸ் அ கோயல் அண்ட் அ க்ரோபீஸ் அண்ட் த ட்ரீஸ் பிளான்டட் பை ஹிம் சீம்டு டு ரெகக்னைஸ் ஹிம் தேர் வேர் ஸ்மால் ட்ரீஸ் வைல்ட் பிளான்ஸ் அண்ட் கிராசஸ் அண்டர் த ட்ரீஸ் அதாவது அவர் திரும்ப வரும்போது அங்கே ஒரு காடு வருவாய் இருக்குது அங்கே அழகான கோரல் பிளாசம் ரெட் கலரில் பூத்துருக்கு அவளைப்பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு அணில்கள் இருக்குது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் அவர் அங்கே பார்க்க முடியுது அப்புறம் அவர் நட்டு வச்ச மரங்களுக்கு கீழெல்லாம் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு வைல்டு பிளான்ஸ் காட்டு செடிகள் முளைச்சிருக்கு புற்களெல்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கு ந மல்டிப்ளைடாக இருக்குது அவர் நட்டு வச்சதெல்லாம் அந்த மரங்கள் எல்லாம் கூட அவர் நட்டு வச்சிட்டு போன மரங்கள் எல்லாம் அவர் ரெகக்னைஸ் பண்ணிட்ட மாதிரி தோணுது அவர் அடையாளம் தெரிஞ்சிட்ட மாதிரி தோணுது ஓகே இப்போது சிக்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் செக்ஷன் தேர்ட் மூணில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் இந்த லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ